அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2018 ஆண்டு NTS எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் சேட் பகுதி பார்ட் டூவில் சேட் பகுதியில் இருக்கக்கூடிய கணிதத்தில் கேட்கப்பட்ட 20 வினாக்களுக்கான விடைகள் பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் முதல் 10 வினாக்களுக்கு தீர்வுகள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் அடுத்த 10 வினாக்கள், அதாவது 111 இருக்கக்கூடிய வினாக்களுக்கு தீர்வுகள் கண்டுபிடிக்கலாம். முதல் 10 வினாக்களுக்கு தீர்வுகள் கண்டுபிடித்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கணக்கும் எப்படி நம்ம ஆன்சர் வந்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது தொடர்பாக வேறு சில கணக்குகளுக்கும் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 111 கணக்கு என்னன்னா, 5 மீட்டர் × 4 மீட்டர் × 2 மீட்டரை பக்கங்களாக கொண்ட ஒரு அறையில் வைக்கப்படும் ஒரு கம்பத்தின் அதிகபட்ச நீளமானது. 5 மீட்டர் × 4 மீட்டர் × 2 மீட்டர். இப்போ ஏதாவது 2 அளவுகள் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அது செவ்வகத்தோட அளவாக எடுத்துக்கிறோம். இப்போ 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க, அப்போ அது வந்து ஒரு கனசெவகம். இப்போ அறை அப்படிங்கும்போது ஒரு ரூம் வந்து கனசெவக வடிவத்தில் இருக்கும் இல்லையா, ஒரு கனசெவகம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரூமில் வந்து 5 மீட்டர் நீளம், அகலம், உயரம் இதெல்லாமே 5 மீட்டராக இருக்குது, 1 4 மீட்டராக இருக்குது. இந்த உயரம், இது வந்து நீளம், அகலம், உயரம் வந்து 2 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவில் வந்து ஒரு ரூம் இருக்கும்போது இப்போ இந்த அறையில் வந்து கம்பம் ஒன்று வைத்திருக்காங்க அப்படின்னா அதோட அதிகபட்ச நீளம் என்னவாக இருக்கும்? இப்போ இப்படி வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி வைக்கலாம். இப்போ இந்த கம்பம் வந்து இப்படி இருந்திருக்கலாம், அல்லது இதுலேயே அதிகமான உயரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீளம், அதாவது அதோட இந்த மூளை விட்டம், இதில் இந்த மூளையிலேருந்து இந்த மூளைக்கு ஒரு கம்பம் நிறுத்தி வைக்கும்போது இதுதான் இருக்கிறதுலையே ஒரு லாங்கஸ்ட் போலாக இருக்கும். இந்த செவ்வகத்திலேயே எதோட நீளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீளம் அகலத்தை விட இந்த மூளை விட்டத்தோட நீளம் தான் அதிகமாக இருக்கும். அதுபோல இந்த கனசெவகத்தில் இங்கிருந்து இந்த பிளேஸ் தான் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு கம்பம் நிறுத்தி வைக்கப்படும் போது தான் அதோட நீளம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நமக்கு ஒரு கனசெவகத்தோட மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா இருக்கு. இப்போ ஒவ்வொரு அளவும் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்க முடியும், இது ஏ, இது பி, இது ஏ சின்னு எடுத்துக்கலாம். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், அதாவது லென்த்து, பிரெத்து, வித்து, இந்த மூணையும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த நீளம், அந்த கனசெவகத்தோட மூளை விட்டம் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதில் ஏவுக்கு பதிலாக 5 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர், இந்த 3 அளவுகளையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம். ஈக்குவல்ட்டு 25 + 16 + 4, நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 கிடைக்குது. 45 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 45 இதில் ஆப்ஷனில் இல்லை. இப்போ இன்னும் நம்ம இதை சுருக்கணும் அப்படின்னா 45 நம்ம 9 வர மாதிரி, அதாவது ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி நம்ம பிரித்து எழுதணும்னா 15 × 3 போட்டோம்னா நம்ம எடுக்க முடியாது, ரூட் எடுக்க முடியாது. இப்போ 9 × 5 போது 9 வந்து 3 எழுதிக்கலாம், 3 இதுக்கு வந்து ரூட் 5 அப்படி எழுதிக்கிறோம். இப்போ 3√5 மீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3வது தான் இருக்குது. இப்போ இந்த கனசெவக வடிவம் ஒரு அறை இருந்துச்சுன்னா அதோட மூளை விட்டத்தோட நீளம், அதாவது கம்பத்தின் அதிகபட்ச நீளம் 3√5 மீட்டர். அடுத்து 112 கணக்கு, ஒரு கோளத்தின் கன அளவும் அதன் புறப்பரப்பும் எண்ணளவில் சமமாக இருப்பின் கோளத்தின் மையம் வழியாக உருவாகும் வெட்டுப்பகுதி வட்டத்தின் சுற்றளவு. இந்த கணக்கில் கோளத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. கோளம் அப்படிங்கிறது ஸ்பியர், கோள வடிவம். இப்போ இது வந்து ஒரு கோள வடிவம், அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சிது. அடுத்து இதுவும் ஒரு கோள வடிவமாக எடுத்துக்கலாம். இப்போ கோளத்தின் கன அளவும் அதன் புறப்பரப்பும் எண்ணளவில் சமம். இப்போ இந்த கோளத்தோட புறப்பரப்பு அப்படிங்கிறது, இப்போ இதை சுற்றி நம்ம பெயிண்ட் அடித்தோன்னா அது எவ்வளோ இடத்த அடித்துக்குது அப்படிங்கிறது தான் புறப்பரப்பு, அதாவது வலைப்பரப்பு, புறப்பரப்பு எல்லாம் ஒன்று தான். இதுவே உள்ளே, இப்போ இது ஒரு கோள வடிவ பவுலாக இருந்துச்சுன்னா உள்ளே எவ்வளோ தண்ணீர் நிரப்புறோம் அப்படிங்கிறது கன அளவு. அந்த ரெண்டு வேல்யூவும் எண்ணளவில் சமம். அந்த இந்த கோளத்துக்கு வந்து கன அளவும் புறப்பரப்பும் கண்டுபிடிக்கிறது வந்து ஈக்குவலாக இருக்குது. வேற என்ன சொல்லியிருக்காங்க, கோளத்தின் மையம் வழியே உருவாகும் வெட்டு பகுதி வட்டத்தின் சுற்றளவு. இப்போ அந்த கோளத்தோட மையம் சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதில் வழியாக நம்ம கட் பண்ணும்போது ஒரு அரைக்கோள வடிவம் நமக்கு கிடைக்கும். ஒரு கோள வடிவத்தை நம்ம மையம் வழியாக கட் பண்ணி எடுக்கும்போது அது வந்து ஒரு அரைக்கோள வடிவமாக கிடைக்கும். அந்த அரைக்கோள வடிவத்துக்கு வெட்டு பகுதி வட்டத்தின் சுற்றளவு, அந்த வெட்டு பகுதியோட வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க.
இந்த கணக்கில் கோலத்தின் ஆரம் எவ்வளவுன்னெல்லாம் கொடுக்கல, நம்ம அதனால ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம். கோலத்தின் கனளவுக்கு என்ன ஃபார்முலானா 4/3πr³. அந்த கோலத்தோட ஆரம் தெரிஞ்சதுன்னா 4/3πr³. இதே கோலத்தின் புறப்பரப்பு அதாவது வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலானா 4πr². இப்போ இந்த ஃபார்முலாவை வைத்து தான் நம்ம வட்டத்தின் அந்த வெட்டு பகுதியோட சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கோலத்தின் கன அளவும் புறப்பரப்பும் எண்ணளவில் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஆர் ரேடியஸ் வந்து ஆறுனு எடுத்துக்கொள்ளும் போது இது ரெண்டும் நம்ம சமம்னு சொல்கிறோம். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், 4 கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் ஆகிடுது. ஒரு இங்கே ஆர் கியூப் இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஒரு ஆர் ஸ்கொயரும் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயரும் போயிடுச்சுன்னா வெறும் ஆர் மட்டும் இருக்கும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 3 ஈக்குவல் டு 1 கிடைக்குது. தெர்ஃபோர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. நமக்கு கணக்கில் வந்து ரேடியஸ் என்னன்னு கேட்கல, வட்டத்தின் சுற்றளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா, 2πr. இங்கிலீஷில் சர்க்கம்ஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து 2πr. நமக்கு அந்த ஆப்ஷனில் பார்க்குறோம் பையோட வேல்யூ அப்படியே தான் எழுதியிருக்காங்க, பையனே தான் எழுதியிருக்காங்க. இப்போ 2π into r பதிலாக நம்ம 3 எழுதும்போது 6π வந்து மூன்றாவது ஆப்ஷனாக இருக்குது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எந்த ஒரு கோலத்துக்கு கனளவும் புறப்பரப்பும் சமமாக இருக்கோ அந்த கோலத்தின் மையம் வழியாக வரை கட் பண்ணி எடுக்கக்கூடிய வெட்டு பகுதியின் வட்டத்தின் சுற்றளவு வந்து 6π 6π இருக்கும். அடுத்து 113வது கணக்கு, ஏவை செங்கோண முக்கோணமாக கொண்டு ஒரு முக்கோணம் ABC-யில் ஒரு உள்வட்டம் உள்ளது. செங்கோணத்தின் பக்கங்களின் நீளங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரமானது. கணக்கில் ஏவை செங்கோணமாக கொண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் ஏ, செங்கோணம் எதுவும் அதுதான் ஏபிசி போட்டிருக்கோம். ஒரு உள்வட்டம், ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு ஒரு உள்வட்டம் வரைஞ்சிருக்கோம். முக்கோணம் ஏபிசியில் ஒரு உள்வட்டம் உள்ளது. செங்கோணத்தின் பக்கங்களின் நீளங்கள் முறையே, இப்போ கர்ணத்தோட நீளம் கொடுக்கல, செங்கோணத்தின் பக்கங்கள்னா இது ரெண்டும் ஏபிஏசி. இதில் ஏதாவது ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோ. நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு வட்டம், இங்கிருந்து நம்ம ஒரு கோடு, இரு கோடுகள் வந்து வரையும் பொழுது இது வந்து ஒரு தொடுகோடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இந்த சென்டர் பாயிண்ட் இங்கிருந்து நம்ம மார்க் பண்ணும்போது இது வந்து செங்கோணமாக இருக்கும். இப்போ இது ஒரு வட்டம், இந்த ரெண்டும் அதாவது தொடுகோடாக இருந்துச்சுன்னா இது வந்து செங்குத்து கோடாக இருக்கும். இப்போ இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். இது வட்டத்தோட ஆரம் 6 எடுத்துக்கிறோம், ஆரம் வந்து சமமாக இருக்கும். அடுத்து இந்த இதுக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஏபிசி டிஇஎஃப்னு பேர் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பிசியோட நீளம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம், பிதாகரஸ் தேற்றத்துப்படி பிசி ஸ்கொயர் எதுக்கு சமமாக இருக்கும்னா ஏபி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். ஏபி ஸ்கொயர் 8² எழுதிக்கலாம், ஏசி 6 r² 64 பிளஸ் 6² 36 100 கிடைக்குது. பிசி ஸ்கொயர் 100, தெர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு 10, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ங்கும் போது 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த அளவு வந்து பிசியோட அளவு 10 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த வட்டத்தோட ஆரம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது டைரெக்டாக போடணுன்னா இதுக்கு ஃபார்முலா, இது ஏபிசி மூன்று அளவுகளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏ பிளஸ் பி மைனஸ் சி பை 2, இது ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். இப்போ ஏங்கிறது வந்து ஏபிசி 6 + 8, ஏபி எது வேணாலும் இருக்கலாம், சிங்கிறது கர்ணத்தோட அளவாக இருந்துச்சுன்னா மைனஸ் 10/2, 14 மைனஸ் 10/2, 4/2 2னு கிடைக்குது. டைரெக்டாக நம்ம ஃபார்முலா படி போடணும் அப்படின்னா 2 சென்டிமீட்டர். இங்கே மைனஸ் போடுறது வந்து கர்ணத்தோட அளவாக இருக்கணும். இன்னொரு விதமாக முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா பயன்படுத்தி இந்த வட்டத்தோட ஆரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதற்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது மையம் ஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதிலிருந்து இங்கே ஏவை வந்து ஜாயின் பண்ணுறோம். அதே போல் ஓபி ஓசி இதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு வந்து எதற்கெல்லாம் சமமாக இருக்கும், எதையெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும், இந்த முக்கோணத்தோட ஏரியா, இந்த செங்கோண முக்கோணத்தோட ஏரியா வந்து எதற்கு சமமாக இருக்கும்னா, முக்கோணம் ஏஓசி இந்த ஏரியா பிளஸ் முக்கோணம் ஏஓபி இந்த ஏரியா பிளஸ் பிஓசி இந்த ஏரியா, இது மூணையும் ஆட் பண்ணும்போது இந்த செங்கோண முக்கோணத்தோட ஏரியா என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம போடுற மெத்தட் வந்து ஃபார்முலா படி இது ஏபிசின்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க, அளவுகள் கொடுத்துருக்காங்க, இதையே நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, அதாவது
ஏ முக்கோணம் ஏபிசியோட பரப்பளவு வந்து எதற்கு சமமாக இருக்கும்னா, ஏரியா ஆஃப் ஏபிசி இந்த இதோட ஏரியா வந்து இந்த மூன்று முக்கோணங்களின் ஏரியாவுக்கு சமமாக இருக்கும், சம் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ ஏரியா ஆஃப் ஏபிசி இந்த படத்தில் நல்லா பார்க்கணும். ஏபிசி இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், எது வேணாலும் நம்ம அடிப்பக்கமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏபிசி முக்கோணத்துக்கு இது அடிப்பக்கமாக எடுத்துக்கிறோம், இது உயரமாக எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வரும், 1/2 இன்ட்டு பி வந்து 8 இன்ட்டு 6 கிடைக்கும். ஆஃப் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏஓசி. இப்போ இது ஒரு முக்கோணம், இதுக்கு அடிப்பக்கம் 6 எடுத்துக்கிட்டோம்னா செங்குத்து உயரம் குத்து உயரம் 6 மட்டும்தான் இருக்குது. நமக்கு இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால 6 அப்படியே எழுதிக்கலாம். ஆஃப் 6 இன்ட்டு 6, ஆஃப் பிஹெச் ஃபார்முலாவில் 6 × 6 போட்டுக்கிறோம். 6 × 6 இது ஒரு முக்கோணமாக இருந்துச்சுன்னா, இப்போ இது செங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா இது பி இது ஹச் எடுத்துக்கிறோம், இது பி ஹச்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுவே இந்த மாதிரி முக்கோணமாக இருந்துச்சுன்னா, குறுங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா இது பி. இங்கேருந்து நம்ம அடிப்பக்கத்துக்கு ஒரு குத்துயரம் வரைகிறோம், இதுதான் ஹச்சாக எடுத்துக்கணும். நம்ம இதை இந்த லென்த்தை வந்து நம்ம ஹைட்டுன்னு எடுத்துக்கக்கூடாது. அதே போல தான் இதுக்கு பி இது ஹச். அதே ஏஓபி இந்த முக்கோணத்துக்கு என்ன ஏரியா வரும், ஆஃப் 8 × 6 வரும். 1/2 × 8 × 6 பிளஸ் அதே போல் இந்த ஏஓ பிஓசி முக்கோணத்துக்கு ஆஃப் இன்ட்டு 10 × 6 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆர் ஆர் என்ன ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதியிருக்கோம்னா, 1/2 × 8 × 6 48. 1/2 இன்ட்டு இதில் ரெண்டுலேயுமே இந்த மூணு டேர்ம்லேயுமே சாரி இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஏரியா ஆஃப் ஏஓசி எழுதிட்டோம், அடுத்தது ஏரியா ஆஃப் ஏஓபி, அடுத்து ஏரியா ஆஃப் பிஓசி எழுதியிருக்கோம். இதெல்லாம் தனித்தனி இது 1/2 R எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுக்கும்போது 6 + 8 + 10 எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சைடுமே 1/2 1/2 கேன்சல் பண்ணிடுறோம். தெர்ஃபோர் 48 = 6 × 24. தெர்ஃபோர் 6 = 48/24, 6 = 2 கிடைக்குது. இப்போ இந்த வட்டத்தோட ரேடியஸ் என்னன்னா 2 cm. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெண்டு மெத்தட்லேயும் போட்டு அமைச்சிருக்கேன். இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம டைரெக்டாக 2 cm கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் தெரிஞ்சுக்கணும், நம்ம வேறு வகை கணக்குகளுக்கு நம்ம இதை கூட பயன்படுத்துவோம். அடுத்து, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் பகு மற்றும் பகாயன் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ ஒரு நாணயம் சுண்டப்படும் பொழுது அப்படின்னா ஒன்று தலை விழலாம் இல்லைன்னா பூ விழலாம். இப்போ கூறுவெளி 2 சொல்லுவோம். இதுவே ஒரு பகடை அப்படிங்கும் பொழுது 6 எண்கள் இருக்கும். இப்போ 6 இருக்கு, 6 விழலாம், 3 விழலாம், 2 4 இந்த மாதிரி மொத்தம் 6 1 விழலாம், 2 3 4 5 6 இதுதான் நம்ம கூறுவெளி எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் எஸ் மொத்தம் எத்தனை, 6 எண்ணிக்கை பார்க்குறோம், 2 3 4 5 6 இப்போ இதில் பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 3 5 பகு எண்கள் 4 6 இருக்கு. இப்போ நம்ம பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு சொன்னோம்னா 1 2 3 3 மொத்த எண்ணிக்கை 6 3 6 எழுதுவோம். இதே பகு எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா 1 2 மொத்த எண்ணிக்கை 2 2 6 எழுதுவோம். நமக்கு வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல இந்த கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 தான், பகு எண்லேயும் வராது பகா எண்லேயும் வராது. அப்போ இதோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1 என் ஆஃப் இப்போ ஜென்ரலாக நம்ம என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 வருது. இதுதான் ஃபார்முலா பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அதாவது விளைவுகளின் எண்ணிக்கைன்னு சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொன்றும் விளைவுகள்னு சொல்கிறோம். 2 விழுறது வந்து ஒரு விளைவு, அந்த மாதிரி 2 விளைவுகளின் எண்ணிக்கை பை மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை. இப்போ நமக்கு 1 கிடைச்சிருக்கு அப்படின்னா மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை பி ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 1/6. இப்போ 1/6 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த டைஸில் வந்து 1 விழுந்துச்சுனாதான் அது பகு எண்ணிலையும் வராது பகா எண்ணிலையும் வராது. அதான் பகு எண் மற்றும் பகா எண் கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 1/6. அடுத்து 115வது கணக்கு, x³ - 6x² + 11x - 6 என்ற பல்லுறுப்பு கோவையின் இரு பூஜ்ஜியங்களின் பெருக்குத்தொகை 2 எனில் 3வது பூஜ்ஜியமானது. கணக்கில் கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை வந்து 3 படி பல்லுறுப்பு கோவை, அதாவது இந்த பல்லுறுப்பு கோவையோட படின்னு பார்த்தோம்னா 3.
இப்போ இந்த மூன்று படிகள் மூன்று படி கொண்ட பல்லுறுப்புக்கோவைனா ஜென்ரல் ஃபார்ம்னா ஏ எக்ஸ் கியூ பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. அங்கே இருக்கக்கூடியது எண்களாக இருக்கலாம். இந்த ஜென்ரல் ஃபார்ம்லேருந்தே நம்ம ஃபார்முலா எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஏவால் டிவைட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் ஒவ்வொரு டேர்மையும் ஏவால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ் கியூ ஒவ்வொரு டேர்மையும் ஏவால் டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், ப்ளஸ் அடுத்தது மைனஸ்னு மாறும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் அந்த ஜீரோஸோட அடிஷன். இப்போ இதுக்கு வந்து மூன்று படி வந்து மூன்றாக இருக்கும்போது இதுக்கு வந்து மூன்று ஜீரோஸ் இருக்கும். ஒன்று ஆல்ஃபா, ஒன்று பீட்டா, ஒன்று காமான்னு எடுத்துக்கிறோம். சரி, இது சமன்பாடு கொடுக்கல, பல்லுறுப்பு கோவை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவை எக்ஸ் கியூப் மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பதினோரு எக்ஸ் மைனஸ் ஆறு, நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். இந்த பல்லுறுப்பு கோவைக்கு இரண்டு மொத்தம் மூன்று பூஜ்ஜியங்கள் இருக்கு. எக்ஸ் பவர் மூணுனா மூன்று பூஜ்ஜியங்கள். இப்போ இந்த ஒரு பல்லுறுப்பு கோவையோட ஜீரோஸ் அப்படின்னா அந்த வேல்யூ போட்டோம்னா இந்த மதிப்பு வந்து ஜீரோ ஆகணும். அப்படி இருக்கிறதா நம்ம இந்த பல்லுறுப்பு கோவையோட ஜீரோன்னு சொல்றோம். இப்போ மூன்று பல்லுறுப்பு மூன்று ஜீரோஸ் வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா படி ஒன்று ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ், ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ்னு எடுத்துக்கும்போது இங்கே இருக்கிறது வந்து அந்த மூன்று ஜீரோஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ, அதாவது மைனஸ் பி பை ஏ. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய சி பை ஏ அப்படிங்கிறது வரிசையை எழுதுறேன். நம்ம இந்த கணக்குக்கு தேவை அந்த மூன்று ஜீரோஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடியது மட்டும்தான். என்ன இதுவும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வரிசையை எழுதுறேன். இதை வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி நினைவில் வைத்துக்கணும். இப்போ மூன்று பூஜ்ஜியங்கள் இருந்துச்சுன்னா மூன்றையும் ஆட் பண்ணுறது வந்து இங்கே என்ன இருக்கோ இங்கே இதுதான் பின்னு எடுத்துக்கணும். இது ஏ பி சி டி. இப்போ பி பை ஏ இந்த இடத்துல ஆனால் ப்ளஸ் மைனஸ் அல்டர்னேட்டாக வரணும். இப்போ பி மைனஸ் பி பை ஏ என்னவோ அதுதான் அதோட பூஜ்ஜியங்களோட கூடுதல். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. நம்ம கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவைப்படி மைனஸ் பி பை ஏ அப்படின்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, ஆறு பை ஏ ஒன்று தான். இப்போ ஆறு ப்ளஸ் ஆறுங்கிறது தான் மூன்று ஜீரோஸையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நமக்கு தேவை இந்த பெருக்கல் பலன் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது போல மூன்று பூஜ்ஜியங்களின் கோவைகளின் இரு பூஜ்ஜியங்களின் பெருக்குத்தொகை இரண்டு எனில் மூன்றாவது பூஜ்ஜியம். இப்போ நம்ம கணக்குப்படி ஆல்ஃபா பீட்டா காமா இந்த பெருக்குத்தொகை என்ன கிடைக்குது டி பை ஏ அப்படின்னா மைனஸ் சிக்ஸ். இந்த இடத்துல இந்த இது வந்து சைன் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இதில் வந்து மைனஸ் பி பை ஏ, இது சி பை ஏ தான். இங்கே வந்து மூலங்களின் பெருக்கல் அதாவது பூஜ்ஜியங்களின் பெருக்கல் பலன் மைனஸ் டி பை ஏ. இந்த இடத்துல மைனஸ் டி பை ஏ வரும். நம்ம கணக்கில் இருக்கிறது வந்து மைனஸ் சிக்ஸ். இந்த டிங்கிற வேல்யூ வந்து மைனஸ் சிக்ஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், சிக்ஸ் பை ஏ வந்து ஒன்று தான், சிக்ஸ்ன்னு கிடைக்குது. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது மூன்று பூஜ்ஜியங்கள், அதில் இரண்டு பூஜ்ஜியங்களோட பெருக்கல் பலன் என்ன கொடுத்துருக்காங்க இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூன்றாவது பூஜ்ஜியம் வந்து மூன்றுன்னு இருந்துச்சுனா தான் இரண்டு இன்ட்டு மூன்று ஆறுன்னு கிடைக்கும். இப்போ காமாவோட வேல்யூ அதாவது மூன்றாவதாக இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்தின் வேல்யூ மூன்று. இதில் மூன்றாவது ஆப்ஷன் மூன்று. இப்போ நமக்கு தேவை வந்து இதில் பூஜ்ஜியங்களின் பெருக்கல் பலன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ என்ன இந்த பல்லுறுப்பு கோவையில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது மைனஸ் டி பை ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு சில கணக்குகளை வந்து பூஜ்ஜியங்களின் கூடுதல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இது மைனஸ் பி பை ஏ என்ன வரும்னு பார்த்தா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ ஏதாவது இரண்டு பூஜ்ஜியங்களின் கூடுதல் ஐந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து ப்ளஸ் மூன்றாவது பூஜ்ஜியம் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நூற்று பதினாறாவது கணக்கு ஐம்பத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ரெண்டின் மீபோவாவை ஐம்பத்தி ஐந்து எம் மைனஸ் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு என்ற முறையில் அமைந்தால் எம்மின் மதிப்பு. ரொம்ப சாதாரணமான கணக்கு தான். ஐம்பத்தி ஐந்துக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் நம்ம மீபோவா அதாவது ஹச்சிஎஃப் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். இந்த இரண்டு எண்களும் வகுப்படுற மாதிரி பதினொன்று போடலாம். ஐந்து இந்த இடத்துல ஐந்து பதினொன்று ஐம்பத்தி ஐந்து, இரண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு. இந்த ரெண்டு எண்களையும் நம்மளால் வகுக்க முடியாது. இப்போ மீபோவா அப்படின்னா இங்கே சைடில் இருக்கக்கூடிய இந்த எண் தான் மீ பெரு பொது வகுத்தி. இரண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய மீ பெரிய பொது வகுத்தி. இப்போ மீபோவா பதினொன்று கணக்கில் இதுதான் இந்த ரெண்டு எண்ணோட மீபோவா இந்த முறையில் இருந்துச்சுனான்னு கேட்டிருக்காங்க. எம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஐம்பத்தி ஐந்து எம் மைனஸ் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு சமம் பதினொன்று, ஐம்பத்தி ஐந்து எம் மைனஸ் நாற்பத்தி நான்கு ஈக்குவல் டு பதினொன்று, ஐம்பத்தி ஐந்து எம் இஸ் ஈக்குவல் டு இந்த நாற்பத்தி நான்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஐம்பத்தி ஐந்துன்னு தான் கிடைக்கும். தெர்ஃபோர் எம் இஸ் ஈக்குவல் டு ஒன்று.
நூற்று பதினாறாவது கணக்குக்கு ஒன்று கரெக்ட். அடுத்து 117, x பிளஸ் ஒய் சமம் 1, 2x பிளஸ் 2y சமம் 2 ஆகிய சமன்பாடுகளை கொண்ட தொகுப்பின் வரைபடம் கொடுப்பது. இப்ப இந்த இரண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது தீர்வு இல்லைன்னு வருமா, ஒரே ஒரு தீர்வு, எண்ணிலடங்கா தீர்வுகள், இரண்டு தீர்வுகள், இதுல எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கொடுக்கப்பட்ட இரு சமன்பாடுகள் x பிளஸ் ஒய் சமம் 1, 2x பிளஸ் 2y சமம் 2. இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்து எழுதும் போது இந்த ரெண்டாவது சமன்பாட்டை சுருக்கும் போது, அதாவது ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் -1 = 0. அதாவது 1, 2 இந்த ரெண்டு சமன்பாடுகளும் சமமா தான் இருக்கு, 1, 2 ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0, இது வந்து நேர்கோட்டின் பொது வடிவம் இந்த சமன்பாடு. இப்ப இந்த ரெண்டு சமன்பாடும் ஒன்று தான் அப்படிங்கும் போது இது ரெண்டும் ஒரே ஒன்று மேல் ஒன்று தான் இந்த ரெண்டு கோடுகளும் இருக்க போகுது. இப்ப இந்த இதுல இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளுமே இந்த சமன்பாட்டுக்கு தீர்வுகள் தான். அப்ப இதுக்கு என்ன வரும், எண்ணிலடங்கா தீர்வுகள். இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடும் ஒரே சமன்பாடா இருந்துச்சுன்னா ஆகிய சமன்பாடுகளை கொண்ட தொகுப்பின் வரைபடம் கொடுப்பது எண்ணிலடங்கா தீர்வுகள். அடுத்து 118, டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை எக்ஸ் எனில் எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டின் மதிப்பானது. காஸ் தீட்டா, சைன் தீட்டா, கொசைன் தீட்டா, சீகன் தீட்டா, இதுல எதுவும் கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணவியல் விகிதங்கள் வந்துச்சுனாலே அது நம்ம வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப இங்க இந்த ஒரு செங்கோண முக்கோணத்துல இது வந்து நம்ம தீட்டான்னு எடுத்துக்க முடியும் பொழுது இது வந்து எதிர்ப்பக்கமா இருக்கும். இந்த செங்கோணத்துக்கு ஆப்போசிட் சைடு வந்து கர்ணம், இது எதிர்ப்பக்கம். இந்த தீட்டாவுக்கு இது எதிர்ப்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இப்ப இதுல டான் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டான் தீட்டாங்கிறது ஏ பை எக்ஸ், சைன் தீட்டா வந்து எதிர்ப்பக்கம் பை கர்ணம், காஸ் தீட்டா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், டான் தீட்டாங்கிறது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்ப இங்க நம்ம டான் தீட்டான்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது எதிர்ப்பக்கம் இது, இப்ப ஏ பை எக்ஸ், அப்ப இது ஏவா இருக்கும், இது எக்ஸா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும், ஏ எக்ஸ் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். பிதாகரஸ் தேற்றத்துப்படி ஏசி ஸ்கொயர் என்னவா இருக்கும், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கர்ணத்தோட வர்க்கம் மற்ற இரு பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதல். இப்போ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், ஏசி ஏபி ஸ்கொயருக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், ஏசி ஸ்கொயர். இப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுங்கிறது இந்த பக்கம். இப்போ எக்ஸ் பை இதுதான் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அடுத்துள்ள எக்ஸ் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் எது வரும், காஸ் தீட்டா வரும். 118வதுக்கு காஸ் தீட்டா. அடுத்து 119வது கணக்கு, எக்ஸ் பவர் என் பிளஸ் என்னை எக்ஸ் மைனஸ் 1 வகுக்க கிடைக்கும் மீதி. என் காண இயலாது, என் பிளஸ் 1 0, இது நான்கில் எது வருதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து மீதி தேற்றம் பார்த்துருப்போம், அதாவது ஒரு பல்லுறுப்பு கோவை, இது எக்ஸ் பவர் என் பிளஸ் என்கிறது வந்து ஒரு பல்லுறுப்பு கோவை, பாலினாமியல்னு சொல்லுவோம். இதை வந்து எக்ஸ் மைனஸ் 1 வகுக்க கிடைக்கும் மீதி. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கிறோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1, இங்கே எக்ஸ்ன்னு எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுனா என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் இதோட மீதியாக இருக்கும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கும் பொழுது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, தெர்ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே பி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் இதோட மீதியாக இருக்கும். பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 பவர் n பிளஸ் n, 1 பவர் n 1 தான், 1 பிளஸ் n. இப்போ மீதி என்ன கிடைக்குதுன்னா என் பிளஸ் 1. இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தான். இப்போ எக்ஸ் பவர் இப்போ எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் பவர் என்னுக்கு பதிலாக 4 இருந்துச்சுன்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கும் போது அப்படின்னா 4 பிளஸ் 1 அதுதான் மீதியாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கொண்டு போட்டு காமிக்கிறேன், எக்ஸ் பவர் என் பிளஸ் என், என்னுக்கு பதிலாக 3 போட்டோம்னா எக்ஸ் பவர் 3 பிளஸ் 3, இதை எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கும் பொழுது அப்படின்னா 1 பிளஸ் n, அதாவது இங்கே என் என்ன இருக்கோ அதோட 3 பிளஸ் 1 4 மீதி கிடைக்கணும். செக் பண்ணி பார்க்கலாமா, எக்ஸ் கியூப் பிளஸ் 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். இது புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு காமிக்கிறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் கியூப் இருக்குது, ஃபர்ஸ்ட் கியூப் போகணும்னா எக்ஸு எக்ஸு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் போட்டால் தான் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும்.
இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும் பொழுது இது மைனஸ் டேர்ம் ஆகும், இது பிளஸ் டேர்ம் ஆகும். அப்ப இந்த ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மூன்று பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூன்று. அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் போடலாம். பிளஸ் எக்ஸ் போடும் பொழுது தான் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒரு எக்ஸ்ன்னு கிடைக்கும். மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. அடுத்தது மைனஸ் ஆகும்போது இது பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பிளஸ் மூன்று, அதாவது மூன்று பிளஸ் எக்ஸ் எக்ஸ் பிளஸ் மூன்று கிடைக்குது. அடுத்தது இந்த எக்ஸ் டேர்ம் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் ஒன் போடுறோம். ஒன்னு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும். இது மைனஸ் ஆகுது, இது பிளஸ் ஆகுது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மூன்று பிளஸ் ஒன்று நான்கு. இது நம்ம ஃபார்முலா மாதிரி சொன்னோம் இல்லையா, எக்ஸ் பவர் என் பிளஸ் என்னால் எக்ஸ் மைனஸ் ஒன்னை எக்ஸ் பவர் என் பிளஸ் என்னை எக்ஸ் மைனஸ் ஒன்னால் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னா என் பிளஸ் ஒன்று. இங்கே என்ன இருக்கோ அதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் பவர் மூணு பிளஸ் மூணை எக்ஸ் மைனஸ் ஒன்னால் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னு பார்த்தோம்னா நான்குன்னு கிடைக்குது. மூன்று பிளஸ் ஒன்று நான்கு. இப்போ எக்ஸ் பவர் செவன் பிளஸ் செவனை எக்ஸ் மைனஸ் ஒன்னால் வகுக்க கிடைக்கும் மீதி அப்படின்னா செவன் பிளஸ் ஒன் எயிட்டுன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக ஒன்னுன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதுதான் அதோட மீதி. அடுத்து நூற்று இருபதாவது கணக்கு, கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மை அல்ல? இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். அடுத்து இரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். அதே போல இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் பலன் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். இரு விகிதமுறா எண்களின் வகுத்தல் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும். இதுல ஏபி மட்டும் உண்மை அல்ல, இது ரெண்டும் தவறா இல்ல நான்குமே தவறா, ஏபிசி மட்டுமா இல்ல எதுவும் இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். இப்ப ஏ மற்றும் பி இரு விகிதமுறா எண்கள் எடுத்துக்கிறோம். இப்ப ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் பை இதெல்லாமே விகிதமுறா எண்கள், இரேஷனல் நம்பர்ஸ் பாத்துருக்கோம். இப்ப இந்த விகிதமுறா எண்களை வந்து நம்ம ஆட் பண்ணும்போதோ அல்லது மைனஸ் பண்ணும்போதோ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா இப்ப ஏ பிளஸ் பி, இது ஒரு விகிதமுறா எண் இது ஒரு விகிதமுறா எண், இது ரெண்டையும் ஆட் பண்றோம் பிளஸ் போட்டிருக்கோம். இப்ப த்ரீ பிளஸ் ரூட் ஃபைவ் பிளஸ் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் என்ன கிடைக்குது, த்ரீ பிளஸ் ரூட் ஃபைவ் பிளஸ் த்ரீ. அடுத்தது இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்றோம், அடுத்தது பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரூட் ஃபைவ்னு கிடைக்கும். இந்த ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்ப இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் ஒரு விகிதம், சிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்ணா கிடைக்குது. இதே கணக்குக்கு இந்த மாதிரி நம்ம இரண்டு எக்ஸாம்பிள்ஸ் விகிதமுறா எண்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏ பிளஸ் பி என்ன கிடைக்குதுன்னா ரூட் டூ பிளஸ் ஃபைவ் இன் பிளஸ் ரூட் டூ மைனஸ் ஃபைவ்ங்கும் போது ரூட் டூ பிளஸ் ஃபைவ் பிளஸ் ரூட் டூ மைனஸ் ஃபைவ்னு கிடைக்குது. இதுல மைனஸ் பிளஸ் மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் கேன்சல் ஆகி டூ ரூட் டூ. இதுல வந்து விகிதமுறை எண்கள் கிடைத்தது, இதுல விகிதமுறா எண்ணா கிடைக்குது. இரு விகிதமுறா எண்களை ஆட் பண்ணும்போது விகிதமுறை எண்ணும் கிடைக்குது விகிதமுறா எண்களும் கிடைக்குது. நம்ம கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது வந்து தவறு. இதே போல இரு விகிதமுறா எண்கள்ல வித்தியாசம் பெருக்கல் பலன் வகுத்தல் இது எல்லாமே நம்ம எப்படி கண்டுபிடித்தாலும் இரண்டுமே தான் கிடைக்கும். விகிதமுறு எண்ணும் கிடைக்கலாம் விகிதமுறா எண்ணும் கிடைக்கலாம். நைன்த் மேத்ஸ் புக்ல 57வது பேஜ், அதுல விகிதமுறா எண்கள் எக்ஸ் ஒய் ஏதேனும் இரு விகிதமுறா எண்கள் கொடுத்துட்டு விகிதமுறா எண்கள் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ற மாதிரி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுல தெளிவா சொல்லியிருக்காங்க இரு விகிதமுறை எண்கள் எடுத்துக்கொள்ளப்படுற விகிதமுறா எண்களை பொறுத்து அது விகிதமுறா எண்ணா கிடைக்கலாம் விகிதமுறு எண்ணா கிடைக்கலாம். இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே பெருக்கலுக்கு வகுத்தலுக்கு எல்லாமே போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் மூலமா ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லியிருக்காங்க, அதாவது இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகியன ஒரு விகிதமுறு எண்ணாகவோ அல்லது விகிதமுறா எண்ணாகவோ இருக்கலாம். அதாவது இந்த நான்கு செயல்கள்லயுமே இரண்டுமே கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். கூட்டலுக்கு இரண்டுமே கிடைக்கும்னு பாத்திருக்கோம், அடுத்தது வித்தியாசத்துக்கும் இது இரு எண்களுமே கிடைக்கும், அதாவது விகிதமுறு ரேஷனல் நம்பரும் கிடைக்கும் இரேஷனல் நம்பரும் கிடைக்கும். ஒரே கணக்குக்கு இல்ல, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எக்ஸாம்பிளை பொறுத்து. அடுத்த இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் விகிதமுறா எண்ணாகவே இருக்கும் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் தவறு தான், இது தவறு, வகுத்தலுக்கும் தவறு. அப்ப நான்குமே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நான்குல எது கரெக்ட்னு பார்க்கும் பொழுது ஏபி மட்டும் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்காணும் கூற்றுகளில் எவை உண்மை அல்ல, இந்த நான்கு ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்னு சொல்லியிருக்காங்க, அடுத்தது நான்குமே தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் சரியான விடையா இருக்கும்.
கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல நான்குமே தவறானது. இப்போ இரண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்ட். இதில் 20 கணக்குகள் பார்த்துருக்கோம், கணிதத்தில் இருக்கக்கூடிய 20 கணக்குகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து சயின்ஸ் பேட்டர்ன் ஆரம்பிக்குது. இதில் இந்த 20 கணக்குகளில் வந்து நம்ம ஒவ்வொரு கணக்குமே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக தான் போட்டிருக்கோம். ஒரு சில கணக்குகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட அனதர் மெத்தடு அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு காமிச்சிருக்கோம். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அதிகமாக போயிடுச்சு, அதாவது வீடியோவோட நேரம் அதிகமாகிடுச்சு. நமக்கு வந்து எக்ஸாம்பிள் இதே கணக்குகள் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு கணக்குகளும் தெளிவாக என்ன கான்செப்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதை பேஸ் பண்ணி வர கணக்குகள் போடுவதற்கு எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.